சரி, இன்றும் டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம். புதிய புதிய விஷயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்லி கொடுக்கின்றோம், சித்திரம் வரைவதற்கும் சொல்லிக் கொடுக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்து கொள்கின்றார் இன்சர. அப்படித்தானே, இன்சராவை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சிகள்ல. என்ன, அப்ப இன்சர ரொம்ப பிரபலமானவர் சித்திரம் வரைவதற்கு. அதே போல பாட்டு பாட ஆசை, நடிக்கிறதுக்கு ஆசை, அதை விட சித்திரம் வரையத்தான் கூட ஆசை. சரி, சித்திரம் வரைய கூடுதலாக ஆசை, நடிப்பதற்கும் ஆசையாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் நான் அதில் தான் கூடன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆசை. சரி, அப்போ நாங்கள் இன்னைக்கு வரைய போகிறோம். எங்களுக்கு தேவைப்படுகிற, சிறுவர்கள் விரும்புகின்ற, அதே போல் எதிர்காலத்திற்கு தேவையாகின்ற ஒரு விஷயம் புத்தகம். புத்தகத்திற்கு எப்படி கார்ட்டூன் கேரக்டராக உயிர் கொடுப்பது, அதை தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே வரைய இருக்கின்றோம். இந்த புத்தக கவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவற்றுக்கு கார்ட்டூனாகத்தான் காட்டப் போகின்றோம். சரியா? சரி, அப்போ நாங்கள் முதல்ல ஒரு புத்தகத்தை வரைய போகிறோம். பாருங்கள், முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துக்கிட்ட இருந்து பாருங்கள், ஒரு கோட்டை கேருங்க பார்ப்போம். சரியா வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்த கொஞ்சம் இந்த மாதிரி சரிச்சு, சரியா இந்த மாதிரி ஒரு கோட்டை கீறி கொள்ளுங்க. இந்த பாருங்கள், இந்த தாளில் சரியாக அந்த மெஷர்மெண்டெல்லாம் சரியா பார்த்து வரைஞ்சி கொள்ளணும். ரைட். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இப்படி ஒரு கோட்டை கீறுங்க. புத்தகத்தில் இந்த மாதிரி காட்டிக்கொள்ளணும் நாங்கள். அதுக்கடுத்த இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சரியா புத்தகத்தில் இப்படி ஒரு ஷேப்பை நாங்கள் காட்ட போகிறோம். நேராக இந்த மாதிரி ஒரு கோட்டை நாங்கள் என்ன செய்வோம், கீறுவோம். சரி, அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் மேலடுங்க. ரைட். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த கோட்டை எப்படி கீறப்புறோம்டா பாருங்கள். கொஞ்சம் வெளியே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் போய்த்து இந்த கோட்டை நாங்கள் நேராக இந்த இடத்தோட கொண்டு வந்து என்ன செய்யணும் பாருங்கள். இப்போ இவ்வளத்துக்கிட்ட சரியா அப்படி ஒரு கோட்டை கீறிட்டு அப்படியே நாங்கள் கொண்டு போவோம் இங்கே வரங்க. சரியா பாருங்க. இப்போ இந்த கோட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி அடுத்த கோட்டோட ஜாயின் பண்ணி விடுறோம். சரி, இந்த 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 கோட்டையும் இன்னொரு கோடு வரும் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட இருந்து சரியா இந்த மாதிரி ஒரு கோட்டை கீறுவோம், இன்னொரு கோட்டையும் இதே மாதிரி கீறுவோம். சரியா, மூணு கோடு ரெண்டை கீறி கொள்வோமே. அதே போல் இதோட ஜாயின் பண்ணுவோம். இந்த இது பக்கங்களை காட்டுறதுக்காக நாங்கள் காட்டுறது இந்த கோடுகளை. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இதற்கு புத்தகத்துக்கு உயிர் கொடுக்கலாம். எப்படி? இப்போ முதல்ல நாங்கள் இந்த மாதிரி கண்ணை வரைஞ்சி கொள்வோம். சரியா, இங்கேயும் இன்னும் ஒரு கண்ணை வரைஞ்சி என்ன செய்யலாம், இதுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணி கொள்வோம். என்ன, கருப்பு வட்டம் ஒன்று உள்ளுக்கு காட்டுவோம். இப்போ இந்த மாதிரி இமைகளையும் வச்சதுக்கு பிறகு சரியா இங்கே என்ன ஒரு மூக்கையும் வச்சு கொள்ளுவோம். இப்போ வாயே நாங்கள் இந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி, புத்தகம் எப்பயும் சிரிச்சிட்ருக்கும் இல்லையா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பல்லும் தெரியும் தானே, அதையும் நாங்கள் நாக்கும் தெரியும் தானே,
அந்த பகுதியை டாக் பண்ணிவிட்டு. சரியா? அப்போ அழகாக வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கையொன்று வைப்போம் இல்லையா? கையை வரைஞ்சிட்டோம் ஒரு பக்கத்துக்கு. இப்போ இந்த பக்கத்துக்கு நாங்கள் அதே மாதிரி கையை வைக்கலாம் இல்லையா? சரி, அதை வரீங்களே. இப்போ இந்த பக்கத்துக்கு வரீங்க. சரியா? வரைஞ்சிட்டான். சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இங்கே காலை வைக்கலாம். இப்போ நான் காலையும் வச்சிட்டேன். இப்போ நாங்கள் இந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு பிறகு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள என்ன செய்வோம்? இந்த மாதிரி புக் மார்க் கொண்டு இருக்கும் இல்லையா, அதையும் நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். இப்போ வரைஞ்சிட்டோம். வரைகிறதுக்கு சுலபமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப லேசி, அதைத்தான் நாங்கள் சொல்கிறது. சரி, அப்போ நாங்கள் இதை சித்திரத்தை வரைஞ்சிட்டோம், எப்படி நிறந்துட்டதுன்னு பார்ப்போம். சரி, நாங்கள் நிறந்துட்டோம். ஆ, இன்சரை நிறந்துட்டீங்க இல்லையா? சரி, அப்போ நாங்கள் இதை காட்டுவோமா? அழகாண்டு பாருங்கள், அழகாண்டு சொல்லி இந்த புத்தகம் ஒரு கேரக்டராக நாங்கள் வரைஞ்சி காட்டியிருக்கின்றோம். எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு கேரக்டராக நாங்கள் காட்டலாம் இந்த சித்திரத்தின் ஊடாக. எல்லாவற்றுக்குமே நாங்கள் இப்படி நாங்கள் சித்திரத்தின் ஊடாக உயிர் கொடுக்கலாம். எனவே தொடர்ந்தும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இலகுவான வழிமுறைகளை நாங்கள் சொல்லி கொடுக்கின்றோம். அந்த நுட்பங்களை அவதானமாக பார்த்தாலே உங்களால் முடியும். சரி, அப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்தும் நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.